யூனிட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பிஸ்னஸோட பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப இன்டெப்டாக எப்படி காமர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு பழங்காலத்தில் காமர்ஸ் எப்படி இருந்தது அதோட பேக்ரவுண்ட் என்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னால் பழங்காலத்தோட பேக்ரவுண்ட் என்ன அப்போது சப்கான்டினெண்டில் என்னென்ன நடந்துட்டு இருந்துதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ் ஸோ இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறோம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் பேக் கிரவுண்ட் ஆஃப் காமர்ஸ்ல என்னமோ அதில் அப்படின்னா என்னன்னா காமர்ஸ்ங்கிறது இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவு ட்ரேட் ஹாப்பன்ஸ் எப்படி ஒரு பொருள் விற்கப்படுது இப்போ இப்போ நம்ம ஒரு ஷாப் எடுத்துக்கலாம் ஒரு ஷாப் எடுத்துக்கிட்டா அந்த ஷாப்ல வந்து போய் கஸ்டமர்ஸா இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பொருளை வாங்குவோம் நம்ம அந்த வாங்கும் போது நம்ம அவங்களுக்கு திரும்ப ஒரு பணம் கொடுத்தோம் அதுக்கான வேல்யூ என்னன்றத கொடுத்துட்டோ அந்த பொருளை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்றோம் ஸோ நம்ம நம்ம க கஸ்டமர்ஸ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு நம்மள நம்ம சொல்லுவோம் அதுவே நான் ஒரு ஷாப் ஓனரா இருக்கேன் நீங்க ஒரு ஷாப் ஓனரா இருக்கீங்கன்னா நீங்க ஓனர் அந்த கடையோட ஓனர் நீங்க ஸோ இப்போ நீங்க வந்து அந்த பொருளை நீங்க அந்த அந்த தான் பொருள் வந்து நீங்க எடுத்துப்பீங்க கன்சியூமர் என் கன்சியூமர் கேட் என்ன அந்த வேல்யூவை எடுத்துப்பீங்க சோ இந்த இதுக்கு பேர்தான் காமர்ஸ் ஆஃப் ட்ரேட் இந்த ட்ரேட் வந்து நம்ம நான் ஜஸ்ட் ஒரு ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு சொன்னேன் பட் ஆனா இது வந்து எப்படி லைஃப்ல உள்ள வந்தது இப்ப நமக்கு தெரிஞ்சது எல்லாமே காமர்ஸ்ங்கிறது வேர் பீப்புள் பை அண்ட் செல் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் ஆனா அது எப்படி வந்தது அது ஹியூமன் லைஃப்ல எப்படி வந்து ஒரு பார்ட்டா ஆச்சு அதனால நம்மளுக்கு என்னென்ன லைஃப் சேஞ்சஸ் இருந்ததுங்கிறது தான் பார்க்க போறோம் காமர்ஸ் வந்து ரொம்ப நிறைய காலத்துல இருந்து இருக்கு நம்மளுக்கு அது வந்து எப்போ வந்தது அதெல்லாம் தெரியாது பட் ஆனா இது வந்து ஒரு ஹியூமன் லைஃபோட ஒரு ஹியூமன் லைஃபோட நான் டெய்லி எழுஞ்சுக்கிறேன் சாப்பிடுறேன் தூங்குறேன் தண்ணி குடிக்கிறேன் எல்லாமே நான் பண்ணக்கூடிய டெய்லி லைஃப்ல காமர்ஸ்ங்கிறது ஒரு பார்ட்டாவே ஆயிடுச்சு இது வந்து ஒரு கிங்கா இருந்தாலுமே சரி ஒரு காமன் மேனா இருந்தாலுமே சரி அங்க காமர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும் ஸோ இந்த இது வந்து மெயினா எப்படி காமர்ஸ்ங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன எகனாமிக் ஆக்டிவிட்டினா மணி இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுதோ அது எல்லாமே எகனாமிக் ஆக்டிவிட்டி ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இது எப்படி ஆச்சுன்னா முக்கியமா பார்டர் சிஸ்டம்னால தான் ஆச்சு பார்ட்டர் சிஸ்டம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி மணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மணின்றது இப்போ நம்மளுக்கு ஃபைவ் ருபீஸ்ல இருந்து டென் ருபீஸ் டூ ருபீஸ் காயின் இது எல்லாமே நம்ம 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 கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஆனா அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் நான் வாங்கணும்னா அதுக்கான வேல்யூவை நான் கொடுத்துதான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கு பேர் தான் பார்டர் சிஸ்டம் தட் இஸ் இப்ப நான் வந்து இப்ப மணி இல்லாத நான் ஒரு பழைய காலத்துல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க நீங்க புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க யூஸ்வலி என்ன கொடுத்துருக்கலாம்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அரிசியோ டே டே டு சாப்பிடுற விஷயங்கள் உங்க வீட்டுல இருக்க ஏதோ ஃபர்னிச்சரை கொடுத்துட்டு திஸ் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் நீங்க ஒரு பொருளை வாங்கறதுக்கு வேற ஒரு பொருள் கொடுத்து வாங்குவீங்க அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் சோ இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான திங்கா இருந்தது இது வெறும் இந்தியா மட்டும் கிடையாது இது நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு மட்டும் நம்ம பார்க்கல இது எல்லா கண்ட்ரீஸ் பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க இதனால என்ன ஆச்சுன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து மணி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா இப்ப நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கொடுத்துட்டு வாங்குவேனோ அதுதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமா இருந்தது இந்த பார்டர் சிஸ்டம் சோ இந்த பார்டர் சிஸ்டம் இருந்ததுனால நம்ம மணியை நம்ம மணியை நம்ம கண்டுபிடிச்சோம் தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ ஒரு மணிக்கான ஃபேஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சோம் அந்த மணியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த காலத்துல நம்ம கிட்ட மணி இருக்கு ஆனா கான்செப்ட் ஆஃப் மணி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம் மூலியமா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்காங்க சோ இங்க வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு எல்லா கண்ட்ரிஸ்க்குமே ஒரு டிமாண்டா இருந்தக்கூடிய விஷயம் இத நம்ம மானிட்டரி டேர்ம்ஸ்ல எக்கான பார்ட்டர் இருந்து மானிட்டரி எக்கானமியா மாறத்துக்கான ஒரு விஷயமா இருந்ததுதான் நம்ம மணி சோ இந்த மணி தான் ரொம்ப பிளேஸ் அ வைட்டர் ரோல் ஃபார் ஆல் த காமர்ஸ் இப்போ நம்ம லைஃப்ல ஒரு ஒரு கட்டத்துல இருந்து முன்னேறிட்டே வந்துட்டு இருந்திருக்கோம் ஸோ நம்ம பாட்டர் சிஸ்டம்ல இருந்திருப்போம் பாட்டர் சிஸ்டம்ல இருந்து மணிக்கு மாறி ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் ஒரு சர்வீஸ் எடுத்துக்க போகிற ஒரு ஸ்பால ஒரு சலூன்ல போய் ஹேர் கட் பண்ண போறேன்னா நான் அதுக்கு என்கிட்ட இருக்கிற பொருள் கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த டைம்ல மணி கொடுத்தா மட்டும்தான் பட் ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் டைம் என்னவா இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலுமே அதுக்கான ஆஃப் மீடியம் பார்ட்டரா தான் இருந்தது அந்த டைம்ல காமர்ஸ் எல்லாமே காமர்ஸ் எல்லாமே லைஃப் டைம் மாற 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 பார்ட்டர் சிஸ்டம்ல தான் போயிட்டு இருந்தது ஆனா பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவலுக்கு எல்லாமே மாறிட்டே இருந்தது பட் ஆனா தமிழ்நாடு ரிமைண்ட் டு பி

எல்லா காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையுமே பார்டர் வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக இருந்தது பட் ஆனால் நம்ம நம்ம தான் வந்து மானிட்டரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம் ஸோ மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு திங் என்னென்னா என்ன சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தோம் ஹயர் பர்ச்சேஸ் சிஸ்டம் இஸ் லைக் நான் வந்து கொஞ்ச நாளுக்கு அந்த பொருளை வந்து உங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெப்ஸ்டிக் சம் எக்ஸாம்பிள் லைக் வெஹிக்கல்ஸ் இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்கு நான் அந்த வெஹிக்கிளை வந்து ஹயர் பர்சேஸ் சிஸ்டம்ல வாங்கணும் அப்படின்னா நான் அதுக்கான மணியை கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு நான் அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிப்பேன் ஆனா அதோட ஓனர்ஷிப் என் பேர்ல மாறாது ஓனர்ஷிப் உங்க பேர்ல தான் இருக்கும் பட் ஆனா அந்த அந்த ஒரு வெகிக்கல நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுதான் ஹேர் பர்ச்சேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம்னா அதோட ஓனர்ஷிப் நான் மாற்றிப்பேன் ஆனால் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி அதை நான் எடுத்துப்பேன் ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி வளர வளர நிறைய சொசைட்டியில் இப்போ காமர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு தட் இஸ் கேஷ்லெஸ் சிஸ்டம்ஸாகவே மாறிடுச்சு கேஷ்லெஸ் சிஸ்டம்னா லைக் இ காமர்ஸ் இப்போ இ காமர்ஸ் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ மற்ற எல்லா வெப்சைட்ல லைக் நம்ம பிளிங்கெட் ஸ்விக்கி இதில் எல்லாத்துலையுமே நம்ம கார்டை பே கார்டிலேயோ இல்லை கூகுள் பேலயோ பே பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்களை பொருளை சர்வீசஸையும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ லெவல்க்கு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எனேபிள் பண்ணியிருக்கு லைக் மொபைல் பேங்கிங் இ மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஸோ சிஸ்டம்ல சிஸ்டம்லருந்து நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் ஸோ இது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஃபார் ஆர் கண்ட்ரி ஃபார் அ கண்ட்ரில ஃபார் ஆ எக்கானமிர்ல்டு காண்டெக்ஸ்ட்ல நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும் போது ரொம்ப எது படிக்கணும்னா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா எந்தெந்த பழங்காலத்து காமர்ஸ் விஷயத்துல காமர்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி எப்படி நம்ம அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தோங்கிற ஒரு விஷயத்த நீங்க படிக்கணும் ஸோ அதுதான் வந்து இந்த சாப்டர் டோட்டலா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஜிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பஸ்ட் பட் ஆனால் ஃபுல் வீடியோ நம்ம ஃபுல் சாப்டர் பார்த்தே ஏர்லியஸ்ட் ட்ரேடிங் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து இண்டஸ் வேலி பீப்புள் இண்டஸ் வேலி பீப்புள் தான் வந்து ட்ரேடிங் ட்ரேடிங்ல வந்து கலந்துக்கிட்ட ஒரு பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா யாருன்னா இண்டஸ் வேலி பீப்புள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் ட்ரேடு ட்ரேடுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க த வேர்ட் வன்னியம் ஆர் வன்னிப்பம் வுட் ஹேவ் ஹேட் அ டிராவிடியன் ஆரிஜின் ஸோ நம்ம ஊர்ல நம்ம ட்ரேடுங்கிறத எப்படி கொண்டு வந்தோம்னா வன்னியம் வன்னியம்னு சொல்லுவோம் இல்லை வன்னிப்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேர்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ட்ரேடுக்கானது ஸோ ஏர்லி தமிழ் ஸோ தமிழ் பீப்புள் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ஓன் லேண்ட்லேயே அந்த கூட்ஸை வந்து பார்ட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இததான் வந்து நம்ம வணிகம் அப்படின்னு சொல்லுவோம் நத்திங் பட் இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்ம ரைஸ் நல்லா அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரைஸ் நம்ம வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ரைஸ் நம்ம வந்து வேற கண்ட்ரிக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட விஷயத்த நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துப்போம் ஸோ இதுதான் வந்து வணிகம் இதுதான் ட்ரேட் ஸோ இந்த ட்ரேட் இப்போயும் போயிட்டு தான் இருக்கு ஸோ இந்த ட்ரேட வந்து அப்போது இப்படி தான் கொண்டுபிடிச்சாங்க இப்போ மணிக்காகவும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ட்ரேட் ஃபார் கூட்ஸ் கூல்ஸாகவும் இருக்கும் ஸோ த தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் அலகர் மலை புகழர் புகழூர் மண்குளம் அண்ட் ஸ்ரீலங்கன் இல்ல ஸ்டேட்

பண்டமற்று அப்படின்னு சொல்லுவோம் பண்டமற்று ட்ரேட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் லிங்கிங் வேரியஸ் ரீஜன்ஸ் இந்த மெடிவியல் பீரியட் சங்கம் வர்க் ரெஃபர்ஸ் டு கிரேட் ட்ரேடர்ஸ் சங்கம்னா என்னன்னா கிரேட் ட்ரேடர்ஸ் அவங்க தான் வந்து அவங்களோட மார்க்கெட்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்து விற்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தாங்க ஸோ

பீப்புள் கேட்டில் மில்க் மில்க் ப்ராடக்ட் ஸோ இதெல்லாமே தான் கேட்டில் அ மணி ஃபார் சம்டைம்ஸ் ட்யூரிங் த சேம் பீரியட் அந்த டைம்ல நான் என்ன வாங்குறதா இருந்தாலும் அவங்க கேட்டில் கேட்டில்னா நம்ம நம்ம கிட்டே நம்ம வளர்த்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து கொடுத்து அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே தான் மணி மணியா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது அந்த டைம்ல மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா அந்த டைம்ல அதுதான் இருந்தது மோஸ்ட்லி சால்ட்டுமே பண்ணியிருக்காங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு சால்ட்டுமே யூஸ் பண்ணி இருக்காங்க ஸோ இஸ் மெயின் திங் நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் பாண்டிய டைனாஸ்டி பாண்டிய டைனாசிட்டியில் எப்படி ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இருந்ததுன்றதை பார்க்க போறோம் ட்ரேடும் காமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் டைநாஸ்டியில் ரொம்ப காமனாக இருந்தது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி ஃபாரினர்ஸ் ட்ராவல்ஸ் அவங்க வந்து வந்து அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இந்த விஷயங்கள் பாண்டியன் நைனாஸ்டியை பற்றி த ஹீப்ரூ அண்ட் லாட்டின் லிட்ரேச்சர் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இன் ஆடன் அலெக்சாண்ட்ரியா ஜாவா அலெக்சாண்ட்ரியா ஜாவா சுமத்ரா அண்ட் ஈவன் சைனா ஆட்

ட்ரேட் ஆகி இருந்திருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து அவங்க ட்ரேட் பண்ணி இதெல்லாம் விற்பாங்க அந்த விற்கிறதுக்கு இடம் பேர் தான் அங்காடி ஸோ அங்காடி லைக் அ மார்க்கெட் மார்க்கெட்டை நம்ம அங்காடின்னு சொல்லுவோம் ஸோ அங்க வந்து டே மார்க்கெட்டை இந்த டே மார்க்கெட்டை வந்து நலங்காடியும் நைட் மார்க்கெட்டை வந்து அலங்காடியும் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ சிலப்பதிகாரம்ல மதுரை டே கஞ்சிலையும் நலங்காடியும் நைட் மார்க்கெட்ட அலங்காடியும் சொல்றதுதான் அந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய கேட்பாங்க சோ இவர் வந்து இந்த இன் சிலப்பிரதிகாரம் இவர் என்ன சொன்னாருன்னா மதுரை ஹாஸ் அ இரு பெரும் நேமுத்து மீனிங் ஸ்லீப்லெஸ் சிட்டி ட்யூ டு த ரவுண்ட் கிளாக் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்ப ரொம்ப பிஸ்னஸ் டே அண்ட் நைட் பிஸ்னஸ் நடந்துட்டே இருந்தது அதனால வந்து சி ஸ்லீப்லெஸ் சிட்டி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம ரொம்ப பேசிக்காக எப்படி வந்து காமர்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு ட்ரேட் நடந்தது எப்படி மணி எக்ஸிஸ்டன்ஸில் வந்தது அப்படிங்கிற சில பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறமா வந்து ரொம்ப இன்டெப்த் இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் ஸோ ஒரு ஒரு வேர்ட் வேர்டு அவங்க சொல்கிற வேர்ட் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அன்டில் தென் டேக் யூ பாய்